வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இன்றைக்கி நம்ம எதி நீச்சல் சீரியல் ரொம்ப வெற்றிகரமாக வந்து சன் டிவியில் வந்து போயிட்டே இருக்குது. இந்த சீரியல் தற்போது அதிகமான ரசிகர்களை வந்து கவர்ந்திருக்கும் நிலையில் வந்து தொடர்ச்சியாக வந்து கடந்த வாரமும் இந்த வாரமும் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கான். இந்த நிலையில் தான் வந்து இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் வந்து வெளியிட்ட புகைப்படங்கள் வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆகிட்டே வருது. எதி நீச்சல் சீரியலில் வந்து அணியோடு நடிகை தேவியானி மற்றும் நடிகை வடிவிகரிசி வந்து இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலில் வந்து ஆரம்பத்திலிருந்து வந்து விறுவிறுப்பாக வந்து பல மடங்காக வந்து அதிகரித்து தான் இருக்குது. ஆதிரை மற்றும் கரிகாலன் திருமணம் வந்து முடிந்ததை வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து திருப்பங்கள் வந்து எதிர்நீச்சல் சீரியலில் வந்து வர தொடங்கி இருக்கிறது. இதுவரைக்கும் வந்து குணசேகரனை வந்து எதிர்த்து பேசாத மருமகள்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து காப்பாற்றி கொள்வதற்கு குரல் வந்து கொடுக்குறாங்க. இத்தனை நாட்கள் வந்து குணசேகரன் முன்னாடி வந்து குழந்தைகளும் வந்து பயந்து போய் தான் வந்து இருந்த நிலையில் இப்போது வந்து அவர்களும் வந்து அவங்களுக்கு தேவையானது என்ன என்பதை வந்து வெளிப்படையாக வந்து பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பட்டம்மாள் ஷேர் விஷயத்தில் வந்து இனி ஒரு புது பிரச்சனையும் வந்து வர இருக்கிறது. இந்த நிலையில் வந்து வீட்டு மருமகள் வந்து எப்படி வந்து தங்களுடைய சொந்த காலில் வந்து நிற்கப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது. தற்போது வந்து ஐஸ்வர்யா வயதுக்கு வந்து வந்தது 3 நாட்களாக வந்து அவங்க சொல்லாமல் வந்து மறுத்திருக்காங்க. காரணம், இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொன்னால் வந்து தனக்கும் சடங்கு வைத்து யாரையாவது வந்து மாப்பிள்ளை என்று கூட்டிட்டு வந்து விடுவார்கள்னு சொல்லிட்டு நினைத்து தான் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லலை. இந்த நிலையில் தான் தன்னுடைய மகளுக்கு வந்து ஆதரவாக வந்து ரேணுகா இனி வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து அவ விருப்பம் இல்லாமல் வந்து சடங்கு நடத்த விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கராராக வந்து பேசி கொண்டிருக்காங்க. குணசேகரன் வந்து ஞானம் இருவருமே வந்து அவளை வந்து மிரட்டி பார்த்தும் வந்து அதற்கு ரேணுகா வந்து பயப்படாமல் ரொம்ப தைரியமாக வந்து சடங்கு வந்து நடத்த விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த சீரியலில் வந்து ஐஸ்வர்யாக நடிக்கும் ஐஸ்வர்யா ரத்னம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடப்பது போல் வந்து அங்கே நடிகை தேவியானி வடிவுக்கரிசிலாம் வந்து வந்திருக்க மாதிரியும் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரியப்பாவாக நடிக்கும் குணசேகரனும் பெரியம்மாவாக நடிக்கும் ஈஸ்வரியும் வந்து அதில் வந்து இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஃபோட்டோஸை பார்த்து ரசிகர்கள் மத்தியில் ஒருவேளை வந்து நடிகை தேவியானியும் வடிவுகரிசியும் ஐஸ்வர்யாவின் சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்து கொள்ள போகிறார்களான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த சீரியலில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.